வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சனாடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிராக்டருக்கு மறுபடியும் ஒரு 251 ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரில் ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரலிக் பேனலை போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம இந்த செட்டு கலர் மட்டும் தான் வேறு, ஃபுல்லாக பிளாக்கில் போட்டிருந்தோம். இது இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த பேனல் ஓகே பண்ணியிருந்தாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சப்புக்கான ஒரு கண்ட்ரோல் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சரௌண்டுங்கிறது வந்து அது அந்த செட்டில் சொன்ன மாதிரி தான் எம்டி. இதில் பேஸு ட்ரிபிள் வால்யூம்ங்கிறது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்காக போட்டிருக்கேன். இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலில் வர லைட்டுக்காக நான் போட்டிருக்கேன். தேவையான நம்ம ஆன் பண்ணிக்கலாம், தேவையான நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேனலில் இவ்வளோ தான். இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டீரியரில் சேம் அந்த செட்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ அதே சேம் தான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். அதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டர் மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட், மற்றபடி பார்த்திங்கன்னா சேம் எல்லாம் ஒரே நிதி தான். ப்ரீ போர்டு ஒன்று மேக்ஸினுடைய இன்வெர்டர் போர்டு தான் அதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு இன்வெர்டர் போர்டு, லெஃப்ட் ரைட்டுக்கு தனியாகவும் சப் ஓவருக்கு தனியாகவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா 4 FET STK SMD டைப்பு குமார் ஆடியோஸ் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து ஸ்டீரியோ போர்டும் சப்புக்கு வந்து 4 FET மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு கூலர் ஃபேன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா சப் ஊபருக்காக வச்சுருக்கேன், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு இது நேர் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபேன் வந்து கூலிங் ஆகும். அதேமாதிரி ப்ரீ போர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா XXX பெரிய 251 போர்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் ப்ளஸ் சப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் ஒரே போர்டில் வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரெண்டு DC to DC போர்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு போர்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃபேனுக்காகவும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஐப்ளேவிலேயே பெரிய ஐசி போட்ட யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பெரிய யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஒயர் மொதலானது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எவரெஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். கண்ட்ரோல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹெல்கானில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம என்ன ஸ்பீக்கர் போடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, கஸ்டமருக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 2 15 ஸ்பீக்கர் வந்து லெஃப்ட் ரைட்டுக்காக லோட் பண்ணுறோம். சப்பு பார்த்திங்கன்னா ஒரு 15 லோட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க செட்டு வந்து ஃபிட்டிங் பண்ணி போடுங்க அப்படி மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக நாம தான் ஃபிட் பண்ண போகிறோம். வண்டி வந்து நம்ம கடைக்கே வரப்போகுது, செட்டு மட்டும் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா 15 கேட்டிருக்காங்க, சப்பு 15 கேட்டிருக்காங்க. A to Z அந்த வண்டிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நீங்களே வச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்குண்டான பாக்ஸ் மணத்து பார்த்திங்கன்னா அடித்தாச்சு, அது வந்து அந்த வெல்டிங் ஒர்க்குங்கிறனால பார்த்திங்கன்னா பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மேலே வச்சு அந்த கிளாம்பை வந்து அளவெடுக்கிறதுக்காக கொண்டு போயிட்டாங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து செட்டு வேலை முடிச்சிட்டோம். ஃபிட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே ஃபிட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட டெமோ வீடியோ எங்கெங்கே என்னென்ன வச்சுருக்கோம், நம்ம எங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம், எப்படி கிளாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு லைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 வாட்ஸ் வரும். ஒரு போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 வாட்ஸ் வரும். ஒரு லைனுக்கு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் வரும். சப்புக்கு பார்த்திங்கன்னா 200 வாட்ஸ் வரும். இதோடய ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக லைன் கொடுத்துட்டீங்க, பேட்டரி நல்லா இருக்குது அப்புடின்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப் ஊபர் அளவுக்கு வந்து பேஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வண்டி செட்டு போடுறதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக வேணும் எனக்கு அப்படின்னு கேட்குற கஸ்டமருக்கு மட்டும்தான் நம்ம இது மாதிரி செட்டு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரி செட்டு நம்ம ரெகுலராக போயிட்டு தான் இருக்குது. இந்த செட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாமளே ஃபிட்டிங் பண்ணுறோம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா 2.5 mm நல்லா ஹெவியான ஒயர். ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயினுக்காகவும் பிளாக் வந்து கிரவுண்டுக்காகவும் நான் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வேக் ஒயர் போடல, ஏன்னா செட்டு ஹெவிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஸ்லீவ் போட்டு ஸ்பீக்கர் ஒயர் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட்டில் நல்லா பெரிய ஒயர். இந்த ஒயர் வாங்கின கஸ்டமருக்கு தெரியும் இந்த ஒயர் என்ன சைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எவரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒயர் போட்டிருக்கேன், இருக்கிறதுல நல்லா ஹெவியான ஒயர் இது, இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி தேவையான இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா ஹீட்சிங் ஸ்லீவ், ஏன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் விரவடிக்கிற வண்டிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹீட்டிங் ஸ்லீவ் வந்து எங்கெங்கே வேணுமோ நம்ம அதெல்லாம் ஸ்லீவ் நீட்டாக போட்டிருக்கோம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அக்ரலிக் பேனலில் லைட்டிங் பாருங்கள், உங்களுக்கு வந்து சாங் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா எந்த சாங் மியூசிக் போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வந்துடும், அதனால் பார்த்தீங்கன்னா சாங் ப்ளே பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த லைட்டிங் எப்படினு மட்டும் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி காட்டுறேன். அதேமாதிரி வண்டி வந்ததுக்கப்புறம் சுத்தமாக உங்களுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு நாம் எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ உங்களை போட்டேன். எதனால் அது சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்குன்னா நம்ம வந்து பார்சல் தான் போடுறோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருவோம், இந்த லைன் வந்து இப்படி கொடுங்க, இந்த ஒயர் வந்து இதால் முறிக்கிங்க, இது ப்ளஸ் இது மைனஸ் அப்படிங்கிற எல்லா வீடியோவும் டோட்டலாக நம்ம வந்து அவளுக்கு அனுப்பிடுவோம். அதை பார்த்து அவங்க கரெக்டாக ஃபிட் பண்ணிக்குவாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வைக்கிற
வச்சுருக்கோம், எப்படி லைன் கொடுத்துருக்காங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவாக இந்த டைம் வந்து நான் போடுறேன். இப்போ வந்து செட்டு பாருங்கள், ஆன் பண்ணி காட்ட பாருங்கள் லுக்கு எப்படிங்கன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேன் தான் ரன் ஆகிட்டு இருக்குது, அம்மிங்கன்னு நினச்சிக்காதீங்க, நம்ம அம்மிங்கெல்லாம் எதுவுமே வராது செட்டில். ஃபேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, அந்த சவுண்டு தான் உங்களுக்கு பார்த்து யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு லைட்டிங் வந்து நான் ஆன் பண்ணுறேன். இதில் லைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலரு, இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி கண்ணெல்லாம் கூசாது, உங்களுக்கு கரெக்டாக அந்த லைனுனால் கரெக்டாக அந்த லைன்லேயே உங்களுக்கு எரியும். அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டு வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எவ்வளோ வால்யூம் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏரிய மாதிரி வச்சுருக்கோம். இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். இந்த லைட் பார்த்தீங்கன்னா இந்த கடவுளக லைட்லாம் ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இதனுடைய ஷேடு இந்த ரோஸ்னுடைய ஷேடு லைட்டாக பட்டு இது வந்து டபுள் கலராக நமக்கு தெரியுது, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் தான் பார்க்குறதுக்கு, உங்களை செட்டு வந்து நீட்டாக தெரியும். லைட் ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அந்த லைட் எப்படி இருக்குன்னு கொசரம் பார்க்குறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு வந்து நம்ம நைட் டைம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த கண்ட்ரோலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கலரு டபுள் மிக்சிங்கில் இருக்கும், செட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது பேக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிச்சிருக்கும், அது வந்து நம்ம டோர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம், பண்ணி காட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்களா. இப்போ வந்து மேலே அந்தளவுக்கு பெருசாக வெளிச்சிருக்காது, நம்ம சுத்தமாக கடையில் லைட் ஆஃப் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு பிரைட் இருக்கிற மாதிரி தெரியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ட்ரோலு இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு லைட்டிங் தெரியும், ஏன்னா நம்ம ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கேப்புக்கெல்லாம் உங்களுக்கு லைட்டிங் தெரியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டு வந்து நல்லா லுக்காக இருக்கும். லைட் ஆன் பண்ணிடுவேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டிங் வந்து நல்லாயிருக்கும், நம்ம சுத்தமாக ஆஃப் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். நல்லா ஹெவியாக நீட்டாக எதிர்பார்க்குற கஸ்டமருக்கு இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நாம் சொன்ன மாதிரியே 2.5 mm நீட்டாக நல்லா ஹெவியான ஒயர் வந்து யூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு 20 amps 25 amps பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வச்சு அதுக்கப்புறம் வந்து மெயின் லைன் வந்து பேட்ரி அந்த கிளிப்லேயே அடிக்கணும். நான் சும்மா அங்கே மெயின் எடுத்தங்க இடத்துலலாம் எதுவுமே சொல்லக்கூடாது, பேட்ரி கிளிப்லேயே வந்து அடித்து முடிஞ்ச அளவுக்கு ரெண்டும் கூட அங்கேயே கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஒரு கிரவுண்டு சரியில்லைனா கூட பார்த்தீங்கன்னா பேஸ் உதறல மாதிரிலாம் வந்துடும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுமே பேட்டரிலேருந்து அடித்து கொண்டு வந்து கிரவுண்டு வந்து டைரெக்டாக வந்து செட்டுக்கு போயிட்டு மெயின் மட்டும் சுவிட்சு வழியாக செட்டுக்கு கொண்டு போயிடுங்க. அதேமாதிரி ஸ்பீக்கர் லைன் எல்லாமே ப்ளஸ் மைனஸ் பிரகாரம் அடிக்கணும். அப்படி அடிச்சிங்க அப்படின்னா அந்த செட்டு மட்டும் ரிசல்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சன் ஆடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோகள் நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இது மாதிரி செட்டு தேவைப்பட நம்மளை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வீடியோக்கு மேலே அல்லது டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இதில் வந்து எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் போடலான்னா 8 inches வந்து இல்லைனா ஹெவி மேக்னெட்னால் ஒரு 80 to 100 watts இருக்கிற ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், அல்லது 10 inches 100 watts வந்து ஸ்பீக்கர் வந்து லெப்ரேட்டிக்கு யூஸ் பண்ணலாம். சப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைனிட்டி யூஸ் பண்ணலாம், கேபிட்டல், JBL, A to Z இதில் வந்து யூஸ் பண்ணலாம். அவைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போ மாட்டி தரது பார்த்தீங்கன்னா 8 inches டைனிட்டிலேருந்து இதை மாட்ட போகிறோம். ஸ்பீக்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டோஸில் மாட்ட போகிறோம், அதுக்கு நம்ம தனியாக ஒரு பாக்ஸ் அடிச்சிருக்கோம். அந்த பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். வண்டி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பண்ணும்போது காட்டுறேன். இது மாதிரி செட்டு தேவைப்பட்டால் கனெக்ட் பண்ணுங்கள். செட்டு லுக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும், லுக்கு மட்டும் கிடையாது பாடும் போதும் பார்த்தீங்கன்னா ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக நமக்காக நேராக ஒதுக்கி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சன் ஆடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செட்டு தேவைப்பட்டால் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில் வேணாலும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு செட்டு மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு டோட்டலாக A to Z பேட்டரி கிளிப்லேருந்து ஒயர்லேருந்து ஸ்பீக்கர் ஒயர்லேருந்து ட்யூட்ரு கிரில்லு A to Z எனக்கு எல்லாமே கொடுத்துருங்க, நாங்கள் போய் வைக்கிற வேலை மட்டும்தான் வேணும், அப்படி வேணாலும் வாங்கிக்கலாம், அல்லது செட்டு மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம நீட்டாக பண்ணி கொடுக்குறோம். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.